الحمد لله وصلى الله وسلم وبارك على رسوله المصطفى وعلى آله وصحبه ومن والاه أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரொருளால் நாளைய தினம் நமது இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள் எல்லாம் ஈதுல் அல்லாஹாவை கொண்டாடவிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லாம் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இந்த நன்னாளை கொண்டாடுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த நேரத்திலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைய தினம் நமக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. பல சகோதரர்கள் சகோதரிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஜும்ஆவுடைய நாள் அரஃபாவுடைய நாள் இரண்டுமே புனிதமான நாட்கள். இரண்டில் எது சிறந்தது என்று ஒன்றுக்கொண்டு போட்டி போடும் அளவுக்கு உன்னதமான நாட்கள். திருமறையில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வானே, ஓ ஷாஹிதின் ஓ மஷ்ஹூத், ஷாஹிதின் மீது ஆணையாக மஷ்ஹூதின் மீது ஆணையாக. அதற்குரிய தஃப்ஸீர்களிலே ஒன்று, மஷ்ஹூத் என்றால் ஜும்ஆவுடைய நாள், ஷாஹித் என்றால் ஜும்ஆவுக்கு வரக்கூடியவர்கள். மற்றொரு கருத்து, மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய நாள், ஷாஹித் என்றால் அரஃபாவுக்கு வரக்கூடியவர்கள். ஆக இரண்டு விளக்கத்தின்படியும் ரெண்டுமே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சம்பந்தமாக எத்தனையோ சிறப்புகள் வந்திருக்கிறது. மனிதன் படைக்கப்பட்டது ஜும்ஆவுடைய நாளில். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான் என்று ஸஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. ஜும்ஆவுடைய நாளிலே அசருக்கு பிறகு. எனவேதான் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு சிறந்த நேரம் என்பதை ஹதீஸுகளும் உணர்த்துகிறது, நம்முடைய உலமாக்களும் உணர்த்துவார்கள், பல முறை சொல்லப்பட்டும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூரியன் மறைவதற்கு சற்று முன்பாக உள்ள அந்த நேரம் துஆ ஒப்புக்கொள்ளப்பட அதிக வாய்ப்புள்ள நேரம் என்று அறிஞர்கள் பலரும் சுட்டிக்காட்டுவதுண்டு. நமது வாழ்க்கையிலே எத்தனையோ ஜும்ஆக்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த ஜும்ஆவுடைய அசருக்கு பிறகுள்ள நேரத்தை நாம் அப்போதும் மற்ற நாட்களைப் போல உறவினர்களை பார்க்க, நண்பர்களை பார்க்க, அரட்டையடிக்க, தேவையில்லாமல் பேச, இது போன்றவைகளில தான் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த நாளிலாவது இந்த துயரங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கு அரஃபாவும் ஜும்ஆவும் ஒரு சேர வந்திருக்கிற இந்த நன்னாளிலே இன்றைய அசருக்கு பிறகாவது வீட்டிலே தொழுது இடத்திலேயே அமர்ந்து, எங்கு பள்ளிகளில் அனுமதி இருக்கிறதோ அங்கே பள்ளியிலே அமர்ந்து நீண்ட நேரம் திக்ருகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துகள், பிறகு துஆ செய்து நம்முடைய இந்த நாளை நிறைவு செய்தோமையானால் நாம் கேட்கிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதிலே லேசான ஒரு வழி என்ன? உங்களுக்கு என்னவெல்லாம் தேவைகளை கேட்க விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு கேளுங்கள், உங்களுக்கும் அது நிறைவேறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ உலி அஹீஹி பிழஹரில் கைபி முஸ்தஜாப. ஒரு ஒரு முஸ்லீம் வந்து தன்னுடைய கண்ணெதிரே இல்லாத முஸ்லிமான சகோதரனுக்காக துவா செய்வது அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, அந்த துவா செய்யக்கூடியவருக்கு அருகிலே ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு அவர் ஆமீன் என்று சொல்வதோடு ஒலக்கபிமிசிலின், நீ மற்றவர்களுக்கு கேட்ட அனைத்தும் உனக்கும் உண்டு என்று சொல்கிறார். இப்போது நீங்கள் மற்ற முஸ்லிம்களுக்காக துவா செய்கிறீர்கள், யா அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆஃபியத்தை கொடு என்று துவா செய்தால் அந்த மலக்கு ஆமீன் சொல்வதோடு அந்த ஆஃபியத்து உனக்கும் கிடைக்கும் என்று துவா செய்கிறார். நீங்கள் மற்ற முஸ்லிம்களை, யா அல்லாஹ் இந்த தொற்றிலிருந்து எல்லா முஸ்லிம்களையும் காப்பாற்று என்று துவா செய்தால் அந்த மலக்கு ஆமீன் சொல்லிவிட்டு உன்னையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொல்கிறார். இப்படி நீங்கள் சகோதர முஸ்லிம்களுக்காக என்னென்ன நலவுகளை வேண்டி பிரார்த்திக்கிறீர்களோ அதையெல்லாம் அந்த மலக்கு ஆமீன் சொல்வதோடு உங்களுக்கு அது கிடைக்கவும் துவா செய்கிறார். அப்படியானால் நம் துவாக்கள் எளிதில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நாம் மற்றவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைய மாலை அசருக்கு பிறகுள்ள நேரத்தை அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும்
தேவையில்லாத விஷயங்களிலே அதை கழித்து விடாமல் இந்த புனிதமான அமல்கள் செய்து துஆவோடு நிறைவு செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ், நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் ஒன்று இந்த தொற்று ரீதியான ஆபத்து, பொருளாதார ரீதியான ஆபத்து, அடுத்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் ரீதியான ஆபத்துகள் என்று பலவிதமான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நமக்கு பாதுகாவலன், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நம்முடைய பொறுப்பாளனாக இருக்கிறான். எனவே அவனை சார்வதை தவிர, அவனை சார்ந்து நிற்பதை தவிர நமக்கு முன்னால் யாதொரு வழியும் இல்லை. எனவே இந்த உண்மையை நாம் எப்போதுமே புரிந்து கொண்டு அல்லாஹின் பக்கம் திரும்ப முயற்சிப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே ஒரு போட்டி உலகம்தான். மார்க்கத்தை பின்பற்றுவது சைத்தானுடைய தூண்டுதலுக்கு கட்டுப்படுவது, இந்த இரண்டுக்கும் இடையிலான போராட்டம்தான் வாழ்க்கை. அல்லாஹ் எதையெல்லாம் ஏவுகிறானோ அதை விடுவதை சைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான். அல்லாஹ் எதையெல்லாம் தடுக்கிறானோ அதை செய்வதை அழகுபடுத்தி காட்டுவான். இதுதான் சைத்தானுடைய பணி. ஜையன லஹும் ஷைத்தானு அமாலஹும், அழகுபடுத்தி காட்டுவது சைத்தானுடைய வேலை. தொழு என்பது மார்க்கத்தின் கட்டளை. தொழாதே, தொழாமல் இருப்பதை சைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான். மார்க்கத்தின் எத்தனை சட்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சைத்தான் வந்து ஏவினால் அதை விடுவதை அழகாக்கி காட்டுவான். காலையிலே ஃபஜ்ர் தொழ வேண்டும், சைத்தான் உறக்கத்தை நமக்கு அழகுபடுத்தி காட்டுவான். மார்க்கம் எதை தடுக்கிறதோ, மார்க்கம் விபச்சாரம் செய்யாதே, மது அருந்தாதே, பொய் சொல்லாதே, புறம் பேசாதே, இதையெல்லாம் சைத்தான் வந்து செய்ய சொல்லி தோண்டுவான். இந்த போராட்டங்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். கியாமத்துடைய அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவை அத்தனையையும் கண்முன்னால் பார்க்கிறோம். இல்மு கைப்பற்றப்பட்டுவிடும், அறியாமை மிகைத்துவிடும் என்று சொன்னார்கள். இல்மு எப்படி கைப்பற்றப்படும்? பிகவுதில் உலமா, உலமாக்கள் எல்லாம் கைப்பற்றப்படுவது கொண்டு. இந்த ஊரடங்கு காலத்திலே மட்டும் எத்தனை உலமாக்கள் உலகம் முழுவதும் மரணித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணுகிற போது இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட காலம் வந்துவிட்டதோ என்று நாம் அஞ்ச தோன்றுகிறது. ஒரு முஸ்லீம் காலையிலே ஒருவர் முஸ்லீமாக இருப்பார், மாலையிலே காஃபிராகி விடுவார். மாலையிலே முஸ்லீமாக இருந்தால் காலையிலே காஃபிராகி விடுவார் என்று சொன்னார்களே, அந்த ஒரு காலத்தை நாம் எட்டிவிட்டோமோ என்கிற அளவுக்கு மோசமானதொரு காலமாக இருக்கிறது. அறியாமை வளரும் என்று சொன்னார்கள். உண்மைதான், உலமாக்களிடத்திலே மார்க்க விளக்கங்கள் கேட்காமல் ஆன்லைன் மூலமாக ஃபத்வாக்களை பெறுவது, விரும்பிய தலங்களுக்கு சென்று அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மார்க்கத்தை யாரிடம் கேட்க வேண்டும், யாரிடம் கேட்கக்கூடாது, இந்த வேறுபாடுகள் கூட இல்லாமல், உலமாக்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இன்றைக்கு இஷ்டத்திற்கு ஃபத்வாக்கள் யாராரிடமோ கேட்கப்படுகிறது, பரப்பப்படுகிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹல், அறியாமை அதிகமாகும் பெருகும் என்று சொன்னாங்க. மது அருந்தப்படும் என்று சொன்னாங்க. மது எல்லா காலத்திலும் அருந்தப்படுகிறது தானே, ஆனாலும் இவ்வளவு சர்வசாதாரணமாக வெளிப்படையாக மதுக்கடைகள் திறக்கப்பட்டு அது அருந்தப்படும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவலாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாழுகிற இந்த காலகட்டத்திலே மது பரவலாக இருப்பதை பார்க்கிறோம், விபச்சாரம் பரவலாகும் என்று சொன்னார்கள். அதை நடைமுறையில் பார்க்கிறோம். 50 பெண்களை ஒரு ஆண் பராமரிக்கக்கூடிய காலம் வரும் என்று சொன்னார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? யுத்தங்களால், பல்வேறு காரணங்களால் ஆண்கள் எண்ணிக்கை குறையும், பெண்களுடைய எண்ணிக்கை மிகுதியாகும். அப்படியான ஒரு கால சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசமானதொரு காலகட்டத்தை முஸ்லிம்களாகிய நாம் அமல்களை கொண்டுதான் ஃபித்னாக்களை எதிர்கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த விதமான திட்டமிடல் இதற்கு பெரிய அளவிலே உதவாது. அல்லாஹின் பக்கம் தௌபாவை கொண்டு, இஸ்திஃபாரை கொண்டுதான் இதை நாம் மீட்டு எடுக்க முடியும். அந்த வகையிலே அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த தக்பீருடைய நாட்களிலே அதிகமாக தக்பீர்கள் சொல்வது, இந்த காரியங்களை செய்ய வேண்டும். நாளை தினம் ஈதுல் அல்ஹாவுடைய நாள். ஊரடங்கு தொடர்ந்து நீடிக்கிறது. வீடுகளிலோ உங்கள் ஊர்களிலே என்னென்ன அமைப்புகள் ஜமாத்துகளிலே வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதல் படி ஈதுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஈது தொழுத பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையிலே குர்பானிக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் வராது என்பதாக நாம் நம்புகிறோம். அப்படிப்பட்ட எந்த சூழலும்
இதுவரை இல்லை என்பதை நாம் எண்ணி பார்த்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எந்த பிரச்சனைகளும் இன்றி நம்முடைய குர்பானிகளும் நிறைவேறி அல்லாஹுடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். இந்த குர்பானி தொடர்பாக நாம் சில விஷயங்களை தெரிந்தாக வேண்டும். இது ஹனஃபி மதுஹபிலே உள்ள சட்டத்திட்டங்கள். அந்தந்த மத ஊர்களிலே என்ன மதுஹபுகள் பின்பற்றப்படுகிறதோ அந்த ஆலிம்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சில குறைபாடுகளால் குர்பானி கொடுக்கலாமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி பரவலாக வருகிறது. விரிவான சட்டங்களை இங்கே சொல்வது நம்முடைய நோக்கமல்ல. சுருக்கமாக சொல்வதானால், இயற்கையிலேயே கொம்பில்லாத பிராணி குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அது கூடும். கொம்பு உடைந்ததை கொடுக்கலாமா என்கிற கேள்வி அடிக்கடி வருவதுண்டு. இந்த கொம்பு இந்த அளவுக்கு உடைந்து அதற்குள் இருக்கிற மஜ்ஜை தெரியும் அளவுக்கு உடைஞ்சு போயிருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது, இல்லைன்னு சொன்னா கொடுக்கலாம். ஒரு புகல் காது இதெல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்தா, அது மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருந்தால் அதை கொடுக்கறது கூடாது. அதை விட கம்மியாக இருந்தா கொடுக்கலாம். ஊனமுற்று நொண்டியா இருந்தா கொடுக்கக்கூடாது. ஆக மெலிந்து மஜ்ஜை இல்லாத அளவுக்கு மெலிந்தவைகளை கொடுக்கக்கூடாது. அதே போல ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத மூன்றாம் இன கால்நடையாக இருந்தால், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அதையும் குர்பானியாக கொடுப்பது நிறைவேறாது. இவைகளெல்லாம் வந்து மார்க்கத்தில் இந்த பிராணிகளை வந்து கொடுத்தா கூடாது. அதே நேரத்தில் காயடிக்கப்பட்டதை கொடுக்கலாம். சொறி சிறங்கு பிடித்து அதனால ரொம்ப மெலிஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது. குருட்டு பிராணிகளை கொடுப்பது கூடாது. ஒற்றை கண்ணுள்ள பிராணிகளையும் கொடுப்பது கூடாது. இப்படி சில குறைபாடுகள் அது கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்குது. இந்த சட்டங்களை நாம தெரிந்து நம்முடைய குர்பானியை வந்து முறையாக நிறைவேற்ற முயற்சிக்கணும். குர்பானி பிராணிகளை அறுப்பதற்கு முன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி நாம அந்த முறையில வந்து குர்பானி கொடுக்கணும். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவு, கால்நடைகளை அறுக்கும் போது பின்பற்றக்கூடிய அந்த சுன்னத்தான வழிமுறைகள், அந்த துவாக்கள் பதிவு செய்யப்படும். நாம் எல்லோரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். கண்டிப்பாக தொழுகை முடிந்த பின்னு தான் கொடுக்கணும். வீடுகளில் ஈத் உல் ஃபித்ர் தொழுத மாதிரி அதற்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள் தான் இதற்கும். தொழுது விட்டு குர்பானியை வந்து கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளுடைய இறுதி நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள். ஈதுடைய இரவில் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அதிகமான தக்பீர்கள் சொல்ல வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் இந்த நன்னாளை நம்மிடமிருந்து ஏற்று நாம் வைத்த நோன்பையும் ஏற்றுக்கொண்டு நம் கொடுக்கவிருக்கிற குர்பானியையும் ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய நாட்களை முஸ்லிம் சமூகத்திற்கும் உலக மக்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியான நாட்களாக ஆக்கியல்வானாக. வாஹுரு தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.